புதுக்கோட்டை அருகே கள்ளக்காதலியின் 11 வயது மகள் மீது தீராத ஆசையால் தாயின் கள்ளக்காதலன் ஒருவன் குளிர்பானத்தில் தூக்க மாத்திரை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர சம்பவத்தால் கடும் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே உள்ள சேக்காத்தோப்பு பகுதியை சேர்ந்த 32 வயதான கணேசன் திருமணமாகாத நிலையில் அவரது வீட்டில் வரம் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் புதுக்கோட்டையில் சோப்பு கம்பெனியில் ஏஜென்சி எடுத்து அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்கு சோப்பு விநியோகம் செய்யும் வியாபாரியாகவும் வேலை பார்த்து வந்தார். அதுபோல அங்குள்ள கணேஷ் நகர் பகுதியை சேர்ந்த 32 வயது பெண் அமுதாவிற்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றும் உள்ளது. திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணிற்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் பெண் குழந்தை பிறந்த அடுத்த சில மாதங்களிலேயே அமுதாவின் கணவர் மனைவியை தனியாக தவிக்க விட்டுவிட்டு வீட்டை விட்டே ஓடிவிட்டார். இதையடுத்து அமுதா தன் பெண் குழந்தையுடன் தனது தந்தையுடன் கணேஷ் நகர் பகுதியில் வசித்து வந்துள்ளார். அப்போதுதான் சோப்பு வியாபாரம் செய்யும் கணேசன் அடிக்கடி அமுதா வீட்டிலும் சோப்பு வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்போது கணேசனுக்கும் அமுதாவிற்கும் அறிமுகமாகி உள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியும் உள்ளது. இதனால் அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்தும் வந்தனர். குறிப்பாக அமுதாவின் தந்தை இல்லாத நேரத்தில் அமுதா வீட்டிற்கு வரும் கணேசன் அங்கு அமுதாவுடன் தனிமையில் ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். அப்போது அமுதாவின் 11 வயது மகள் மீதும் கணேசனுக்கு சபலம் ஏற்பட்டும் உள்ளது. இதனால் அந்த 11 வயது சிறுமியையும் எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று கணேசனுக்கு புத்தி தடுமாறியும் உள்ளது. அதன்படி நேற்றைய தினம் கணேசன் அமுதா வீட்டிற்கு வந்தும் உள்ளார். ஆனால் வீட்டில் அமுதாவும் அவருடைய தந்தையும் இல்லாத நிலையில் அந்த 11 வயது சிறுமி மட்டும் தனியாக இருந்துள்ளார். இதனை கவனித்த கணேசனோ கடைக்கு சென்று குளிர்பானம் மற்றும் தூக்க மாத்திரைகளை வாங்கி மீண்டும் அமுதா வீட்டிற்கும் வந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பேச்சு கொடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து தான் வாங்கி வந்த குளிர்பானத்தில் தூக்க மாத்திரையை கலந்து சிறுமிக்கு கொடுத்தும் உள்ளார். இதனை குடித்த சிறுமியும் அடுத்த நிமிடங்களிலேயே தூக்கத்தில் மயங்கி உள்ளார். அப்போது கணேசன் அந்த 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்த அந்த சிறுமியும் தன்னுடைய ஆடைகள் எல்லாமே கலைந்து கிடப்பதும் தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அந்த அவமானம் தாங்க முடியாத அந்த 11 வயது சிறுமியும் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து வீடு திரும்பிய சிறுமியின் தாயான அமுதா மகளின் இந்த செயலால் கதறி அழுதுள்ளார். அத்துடன் போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் விரைந்து வந்த போலீசாரோ சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணேசனையும் அதிரடியாக கைதும் செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இதனிடையேதான் கள்ளக்காதலின் 11 வயது மகள் மீது தீராத ஆசையால் தாயின் கள்ளக்காதலன் ஒருவன் குளிர்பானத்தில் தூக்க மாத்திரை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததால் அவமானம் தாங்காமல் அந்த சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.